அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து என் பேர் சந்துரு. நான் வந்து பாரதியார் பல்கூடத்தில் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மியூசிக் படித்தேன். நான் வந்து மிருந்தாங்க படித்தேன். படித்து முடிச்சோடனே அவங்க சொன்னாங்க, இதுமாரி எம்ஏ வருதுப்பா, ஆனால் 36 வருஷமாக வருது வருது சொன்னாங்க. வந்துட்டு தான் இருந்துச்சு, நான் படிக்கும் போது வருது சொன்னாங்க. சின்ன பொண்ணா சரி எம்ஏ இங்கே படிப்போம், நம்மளால் உள்ளத்துல வருமானம் கட்டி இப்படி வெளியில் சென்னையில் போய் படிக்க முடியாது, இங்கே படிப்போம்னா எங்களையும் சொல்லிட்டாங்க. எல்லாமே இங்கே வருதுப்பா அப்படி சொல்லிட்டாங்க. சரி நான் வெயிட் பண்ணேன், வருது வருதுனாங்க, அப்ளிகேஷன் வருதுன்னா நான் வெயிட் பண்ணேன். அங்கே செக்யூரிட்டியோட நான் தான் அதிகமாக வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறமேட்டு என்ன ஆச்சு, வெயிட் பண்ணோடனே வரலப்பான்ட்டாங்க. ஒரு வருஷம் படிப்பு கிளம்ப போயிடுச்சு. சரி உக்காண்டிதோடனே சரி என்ன பண்ணலான்ட்டு ஒர்க் ஷாப் ஒன்று வச்சாங்க காலேஜில். தியேட்டர்ஸ் வைக்கும் போது நான் சும்மா ஏற்றமாக வந்தேன். அப்போ வந்து இது வரும்போது, தம்பி நாடகம் ஒன்று இருக்குது, பசங்க நடிக்க வரையாப்பா. சார் நாடகம்லாம் வரா சார் எனக்கு. ஏப்பா நீ பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நாடகம் தான் நடிக்கிற மாரி இருக்கேன்னு சார் சொன்னார். சார் அப்படியான்ட்டு சரின்ட்டு நானும் சரி நடிக்கிறேன்ட்டு நானும் இது பண்ணோம், நடித்தோம். ஒரு தெருக்கூத்து பண்ணேன், நல்லா இருந்துச்சுன்னா என்னடா அது நல்லா இருக்குன்றாலே அந்த அளவுக்கு நம்ம பண்ணுறவனை பார்த்தா சரி நமக்குள்ளே தேரம் வருது பொழுது. ஆனால் மியூசிக் படிச்சிருக்க பார்த்தா அப்போ நமக்குள்ளே இருக்குதுன்னு அப்புறம் நடித்தோம். எங்கள் சார்லாம் சொல்லுவாங்க, அந்த ஆர்ட்ஸ் சார்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா வராங்க மியூசிக் பஸ் வரானுவே உட்காரானுவே தாளத்தை தட்டுறானுவே போகிறானுவே இவனு என்னைக்கு உருப்பட போகிறான்னு சொன்னாங்க. கண்ணேருக்க பார்த்துருக்கோம் அந்த நாடகம் நடித்து முடித்த உடனே, அப்பா உங்களால் கரைச்சி கொட்டிருக்கப்பா, கேட்காதல கேள்வியே கேட்டிருக்கப்பா, ஆனால் இவ்வளோ சூப்பராக நடிக்கிறேன்ட்டு அப்போ வந்து அவ்வளோத்த பெருமையாக இருந்தேன். ஓ அப்போ நமக்குள்ளே திறமை இருக்குது பரவாயில்லையே. அப்போ பசங்கள்லாம் ஒரு ஒரு திறமை எடுத்து எடுத்து ஸ்டாஃப்லாம் எல்லாமே திறமையான இருக்கிறாங்க, மாணவர் என்னென்ன திறமை இருக்குது புரிஞ்சு எடுக்கிறாங்க. சில ஸ்டாஃப் வந்தம்மா சம்பளத்தை வாங்கினம்மா, ஓகே நடத்துனானா நடத்தாடு என்ன, நம்மளுக்கு தேவை 1.5 லட்சம் சம்பளம் அவ்வளோதான், காலேஜ் உருப்பிட்டானா உருப்பிட்டான என்ன, வரவங்க பசங்க எனக்கு தேவை எனி டிகிரி சார் அவ்வளோதான், திறமை கற்றுனா கற்றுக்காட எனக்கு தேவை என்ன டிகிரி சார், பத்திரிக்கை பின்னாடி பிபிஏ அவ்வளோதான், அதுக்காக தான் வராங்க பசங்க. திறமையை கற்றுக்கணும் போகணுன்றது கிடையாது. நான் படித்து முடிச்சோடனே ஒரு காலேஜில் ஆகாஷ்ன்ற மாணவர் வந்து பிரச்சனை அடைஞ்சி ஏற்றமாக வரா, அப்போ காலேஜ் வரும்போது திடீர்னு பையனை அடிச்சிட்டாங்க. என்ன சார் சொல்லும் போது இந்த பிரச்சனை அடைஞ்சு, நான் போய் கேட்குறேன் நிர்வாகமே ஒரு சரியில்லை, என்னை கேட்டாங்க நீ தான் முடிச்சுட்டு போயிட்டேன், நீ ஏன் உள்ளே வர, நீ கேட்கல அவன் மேலே கேஸை போடு. சரி போடுங்க, போட்டு என்ன பிரயோஜனம், அவ்வளோ பெரிய அனித பிரச்சனையே வந்து சால்வாக முடிச்சிட்டாங்க. இவன் என்ன பிரச்சனை, மூக்கில் ரத்தம் ஊற்றிட்டு போகிறான், கேட்டுக்க ஏப்பா நீ தக்காளி சாதம் சாப்பிட்ருப்ப உனக்கு அப்படி இருக்கு, அவ்வளோ காமெடியாக பண்ணிட்டு போய் விட்டுறாங்க, அவ்வளோதான் பிரச்சனை பண்ணோம். ஆனால் எங்களுக்கு முக்கியம் என்னென்னா ராஜாண்ணன், அவர் வந்து அவர் என்ன நன்றி சொல்ல தெரியல எங்களுக்கு, உண்மையுமே சொல்கிறோம். அவர் இல்லைன்னா இது வரைக்கும் எம்ஏ இப்போ 36 வருஷம் இந்த முடிச்சுட்டு போன போகிற அனுமதியான குரூப் தான் இருக்குது, என்ன சேர்த்து விட்டாங்க, முடிச்சிடலாம்ப்பா பார்த்துடலாம்ப்பா, சரிப்பா முடிச்சிடலாம்ப்பா, குரூப்பில் மெசேஜை பாருப்பா ரிப்ளை பண்ணுப்பா, இதை மட்டும் சொன்னாங்க. சரி இந்த நடவடிக்கை இல்லை, நாங்கள் யார் யாரும் பார்த்தோம் இல்லை, ஆனால் எல்லாருமே என்ன சொன்னாங்க, அப்பா ராஜா அவர் காசு வாங்குறாருப்பா அப்படி சொன்னாங்க. இல்லைங்க ஆனால் பழகி பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லைங்க காசுலாம் வாங்கவே ஏப்பா எங்களுக்கு தெரியும்ப்பா அப்படி சொன்னாங்க. ஆனால் பழகி பார்த்தீங்கன்னா தெரியும், 1 ரூபாய் எதுவுமே இல்லாத, அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத, மாணவர் நல்லா இருக்கணும் எல்லாமே இதாக இருக்கணும். இப்போ எம்ஏ இப்போ எங்களுக்கு என்ன ஒரு பெருமைனா 36 வருஷம் இது வரைக்கும் யாருமே வர வைக்காத ராஜன மூலமாக வந்துச்சு, அந்த பையன் அடிபட்டு இவ்வளோத்தரம் இது பண்ணி அவனுக்கு பெருமை, அவன் பிரியில் வந்து ராஜானுக்கு கூடியாலும் கூடி நன்றி. வருகால சங்கத்தை பூரா பாரதிய படுத்த ராஜனை பற்றி பேசும், அதாவது எங்கள் நாங்கள் ஆனால் காலம் வரைக்கும் எங்களோட ஆயுள் காலம் முடிவதற்கு ராஜனை கூட எல்லா துன்றுமே நான் கடைசி வரைக்கும் கூட இருந்து நாங்கள் செய்வோம், மிக்க நன்றி. அவர் அப்பா ஸ்தானத்தில் இருந்து சும்மாவே வாட்ஸ்அப்பில் அப்படி ஓப்பன் பண்ணுவேன், ராஜன் டக்கு மெசேஜ் பண்ணிருப்பார், பாரதியார் பல்லு கொடுத்து பிரச்சனை எங்கள்கிட்ட டக்கு ஒரு ஒரு மெசேஜ் வந்துட்டு அவருக்கு பட்டு பண்ணு, என்னடா அது லவ் பண்ணுற பொண்ணு கூட அவ்வளோ தடவை மெசேஜ் பண்ணுற பேர் பட்டு பட்டு ஒரு மெசேஜ் ஃபோனே இருப்பார், இப்போ பிரச்சனை பிரச்சனை என்ன அண்ணன் தூங்க வர மாட்டாரா, நான் ஒரு நாள் கேட்டேன் அண்ணன்ட்டு, அண்ணா 2 ஃபோன் என்ன வச்சிருக்கா கேட்டேன், ஆமாப்பா அப்படின்னாரு, அண்ணா சார்ஜில் எப்படின்னு பவர்மா கையில் வச்சிருக்கப்பா அப்படின்னு, ஏன்னா அந்த அளவுக்கு பட்டு பண்ணு எப்போ பார்த்தாலும் 12 மணி ஆன்லைனில், 5 மணிக்கு பார்த்தா ஆன்லைனில், எப்போ பார்த்தாலும் அந்த பாரதிய பல்கூட என்னடா நம்ம கூட அவ்வளோத்த ஒர்க் அவுட் பண்ணலையே அண்ணன் இவ்வளோத்தரம் இறங்கி படுறாருன்ட்டு எங்களுக்கு அதுலேருந்து மோட்டிவேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அதுலேருந்தா பசங்க எல்லாருமே இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே அண்ணன் கூட இருந்து எல்லாமே இது பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. அந்த பாரதிய எம்ஏ வந்தோடனே கொஞ்சம் அண்ணன் பார்க்க முடியாது போயிடுச்சு, அதிகம் எங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு, ஐயோ அண்ணன் வர பார்க்கணுமே, சரி போஸ்டர்லாம் போய் மாலை போட்டோமே அண்ணனை பார்க்க முடியலையே, எல்லோரும் ஒரு ஒரு சின்ன வேலையாக இருக்கவே அங்கெல்லாம் போயிட்டோம், எங்களுக்கு அது ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா இப்போ தியேட்டர் ஆர்ட்ஸ் வந்துட்டால் அந்த காலேஜை வந்து ஒன்றும் இது பண்ண முடியுது, ஒன்றுனா ஒரு சில பேருக்கு வேலையை வந்து நிரந்தரமாக பண்ணிட்டு ஒரு சில தகுதியற்ற ஆசிரியர்களை கொஞ்சம் புதுசாக இது நியமனம் பண்ணிட்டு அந்த காலேஜை வந்து பார்க்குறதான் வந்து, அதாவது நான் இங்கே பார்க்கறதா ஒரு 5 கிலோமீட்டர் தான்,
நான் வந்து நோனா ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துல மச்சா நான் எங்கடா படிக்கிறேன் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் எங்கடா புதரா ஒன்று இடம் இருக்குமே அது வா என்னடா எங்கடா வீடு இது அப்படியே நம்ம பக்கத்து தெரியும் அப்படி பின்னாடி தான் என்னடா இவ்வளோ பக்கத்தில் நீயே அப்படி சொல்கிறேன்னா மச்சா கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு குடோன் மாரி தானே இருக்கா இது அப்படின்றவனு அப்போ வந்து அந்த காலேஜுக்கு வேறு புதரா அழிச்சிட்டாங்க அங்கே உள்ளே இருக்கிற ஆசிரியர் மிருகத்தை வந்து உன்னை யாரும் அழிக்கலை அந்த மிருகத்தை அழிச்சிட்டா அந்த கல்லூரி நல்லாயிருக்கும் இது வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது மாணவர் தான் பிரச்சனை வரானு அவங்க என்ன படிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு அவன் நினச்சிக்கிறாங்க வரா பசங்க கிளாஸ் என்ன ஜாலியாக வரான்னு அவர் பண்ணிட்டு விடு ஜாலியாக போய்டுவான்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் மாணவர் வந்து எடுத்து எவ்வளோ இது பண்ணணும் பசங்களை படிக்க வைக்கணும் போகணும் ஒன்றா மேலும் மேலும் அவங்க என்னன்னா ஒரு பத்துனா பத்து இந்த பத்து படித்தா போதாமா பதினொன்று படி தேவையில்ல 12 படி தேவையில்ல அது போல் தான் பார்க்குறாங்க வந்தானா 10 படிச்சுட்டு போயினாக்கிறான் கார் ஓட்டுறான் கார் மட்டும் ஓடணும் அவன் லாரி ஓட்டக்கூட பஸ் ஓட்டக்கூட வந்தியா கார் மட்டும் ஓட்டி போயிடலான்ற மாதிரி தான் பண்ணுறாங்க காலம் இதுமாயிடுச்சு சரி இன்னும் நன்றி தெரிஞ்சுக்கொண்டு ராஜானுக்கு மிகவும் நன்றி இந்த வாய்ப்பு எடுத்த அனைத்து இது நன்றி